நம் கத்தடிய வார்த்தைக்கு செல்வோம் இவ்விரையர்களின் நிருபம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தைந்தாவது ஐந்தாவது வசனத்திலிருந்து முப்பத்தெட்டாம் வசனம் வரை வாசிக்கிறேன் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மென்மையான உயிர்த்தெழுதலை அடையும் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை அவள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலையும் பூமியின் வெடிப்புகளிலையும் சிதறுண்டு அலைந்தார்கள் எபிரியர் பதினோராம் அதிகாரத்தை கடந்த வெகு காலமாக நாம் படித்து வருகிறோம் ஒவ்வொரு வசனமாக இந்த பகுதிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் இங்கே தங்கியிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த பகுதி பாடுபட்ட மக்களை குறித்த ஒரு பகுதி விசுவாசத்தினா நிமித்தமாக பாடுபட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல்ல விசுவாசம் குறைவுனால் அல்ல விசுவாசித்தார்கள் அந்த விசுவாசத்துக்காக அவர்கள் போற்றப்படுகிறார்கள் இல்லைங்க உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை என்று கூட அப்படி கூட சொல்லியிருக்கீங்க அவ்வளோ பெரிய நல்ல விசுவாசிகள் ஆனாலும் பாடுபட்டார்கள் கொடூர பாடுகளை அவர்கள் பட்டார்கள் சிறேர் பதினோராம் மதி கிட்டத்தட்ட மீதியெல்லாம் முக்கால் வாசி விசுவாசத்தினுடைய சாதனைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம் ஆனால் இங்கே பாடுகளை குறித்து வாசிக்கிறோம் பாடுகள்னாலே கொஞ்சம் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா பல கேள்விகள் எழும்புகிறது எப்போ இந்த பாடு தீரப்போகுது ஏன் இந்த பாடுகளை குறித்து ஒன்றும் செய்கிறதுக்கு யாரும் இல்லையா செய்ய மனம் இல்லையா செய்ய முடியலையா ஏன் இந்த உலகம் இவ்வளவு கஷ்டமான உலகமாக பாடுகள் நிறைந்த உலகமாக அக்கிரமம் நிறைந்த உல உலகமாக பிரச்சனைகள் நிறைந்த உலகமாக இருக்கிறதுங்கிற கேள்வியெல்லாம் நிறைய மனதில் இருக்கிறது ஆகவே தான் கொஞ்சம் நேரம் செலவழித்து இதில் கொஞ்சம் போதிக்கிறோம் ஏன்னா இது எப்போவுமே போதிக்கிற சப்ஜெக்டில் அப்பப்போ வர்றப்போ தான் போதிக்க முடியும் ஆகவே இதை போதித்து கொண்டிருக்கிறோம் இதில் பாடுபட்டார்கள் சொல்லியிருக்குது ஆனால் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக ஒரு காரியத்தை கவனித்து வருகிறோம் அது என்னென்னா இந்த பாடுகளை சகிக்கிறதற்கு எப்படி முடிஞ்சது அவர்களால் அவர்கள் என்ன விதமான போதனைகள் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது எப்படிப்பட்ட விசுவாசம் அவர்களுக்குள்ளே இருந்தது என்பது குறித்து ரொம்ப தெளிவாக இங்கே கூறப்படலை ஆகவே ரோமர் எட்டாம் அதிகாரத்துக்கு சென்றோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பாடுகளை குறித்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீச்சிங் அதாவது ஒரு முழுமையான போதனை அங்கே அப்போஸ்டில் நாங்கள் பவுல் கொடுப்பதை நாம் பார்க்குறோம் ஆகவே அங்கே போய் அதை அங்கே சில காரியங்களை கற்றுக்கொண்டால் இதை நல்லா புரிந்து கொள்ள முடியும் அதுக்காக தான் அங்கே போனேன் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பதினேழுலேருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரை பிரதானமாக நாம் பார்த்தோம் இதில் பல்வேறு போதனைகள் அங்கே கொடுக்கப்பட்டது என்று சொன்னேன் குறிப்பாக ஏழு போதனைகளை குறிப்பிட்டேன் அதை கொஞ்சம் போதித்தேன் ஒன்று இக்காலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் உலகத்தில் பலர் காலத்தை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்கிறதே இல்லை அவர்களுக்கு தெரிஞ்சது கிறிஸ்தவர்களுக்கு இக்காலம் என்கிற ஒரு ஒரு காலம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சது இனி வரப்போகிற காலம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சது அது ரெண்டாவது இனி வரப்போகிற ஒரு உலகம் காலம் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சு போதிக்கப்பட்டிருந்தது மூன்றாவதாக அவர்கள் இந்த உலகம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது உலகத்தில் என்ன பிரச்சனை ஏன் அப்படி பூரணமற்ற உலகமாக இருக்குது இவ்வளோ பிரச்சனை என்ன என்கிறதை அறிந்து வைத்திருந்தார்கள் என்ன ஆயிற்று இதுக்கு இந்த உலகத்துக்கு என்பதெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தாங்க நான்காவது மகிமையின் நம்பிக்கை வரப்போகிற அந்த மகிமையை குறித்த நம்பிக்கை அது அவர்களுக்கு போதிக்கப்பட்டது ஐந்தாவது தேவபுத்திரர் வெளிப்படுதல் என்கிற ஒரு காரியம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது இதை குறித்தெல்லாம் பேசியிருக்கிறேன் ஆறாவது காத்திருப்பும் தவிப்பும் அல்லது தவிப்பும் காத்திருப்பும்னு விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற தவிப்பை குறித்தும் காத்திருப்பை குறித்தும் எப்போ இந்த உலகம் மாறப்போகிறது எப்போ காரியங்கள்லாம் மாறப்போகிறது என்கிற தவிப்பும் காத்திருப்பும் இருக்கிறது உள்ள ஏனென்றால் மாறப்போகிறது என்கிற காரியம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து போதித்தோம் ஏழாவதாக ஒரு போதனையை இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது அது என்னென்னா தி ஆல்ரெடி அந்த நாட் எட்னு இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம் தமிழில் அது அர்த்தம் என்ன அது ஆல்ரெடினா இக்காலத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் பெற்று அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவைகள் தான் ஆல்ரெடி நாட் எட்னா இக்காலத்துக்காக கொடுக்கப்படல வரப்போகிற காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறவைகள் பெற்று அனுபவிக்கும்படியாக விசுவாசிக்காக வைக்கப்பட்டிருக்கிறவைகள் தி ஆல்ரெடி அந்த நாட்யட் இந்த இரண்டுக்கும் இடையே குழப்பம் இருக்கக்கூடாது பாருங்கள் இது புரிஞ்சால் பாடுகளை குறித்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஏன் உலகம் இப்படி இருக்கிறது இன்றைக்கு ஏன் இந்த பாடுகள் தொடருகிறது இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் தான் அது ஆல்ரெடி அந்த நாட்டியத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்தேன் போன வாரத்தில் இதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன் அது என்னென்னா இந்த பரிசுத்தாவியானவருடைய பங்கு என்ற வாழ்க்கையில் பரிசுத்தாவினுடைய பங்கை கவனித்தால் அதிலேயே இந்த இன்றைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் வரப்போகிற காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற ரெண்டு காரியம் இருக்கிறது என்கிறது நன்றாக விளங்க ஆரம்பிக்கும் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு என்ற வாழ்வில் எப்படி கிரியை செய்கிறார் எதற்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவனுக்குள்ளே எதுக்காக வாழுகிறார் என்ன செய்கிறார் என்பதை கவனித்தாலே ரெண்டு காரியங்கள் இருக்குது இன்றைக்கு அனுபவிக்க முடியாத கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் வரப்போகிற உலகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேணும் இன்றைக்கு உரியவர்கள் இன்றைக்கு அனுபவிக்கணும் வரப்போகிறவர்களுக்காக காத்திருக்கணும் பொறுமையோடு அப்படிங்கிறது விளங்கிடும் இது விளங்காமல் தான் உலகத்தில் பெரிய பிரச்சனை பாருங்கள் விசுவாசிகள் மத்தியில் இவங்க என்ன நினைக்கிறாங்க வரப்போகிறதெல்லாம் ஏற்கனவே வந்துடுச்சுன்னு நினைக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க ஆகையால் தங்களுடைய வாழ்க்கையில் நேரிடு நேரிடுகிற சில காரியங்களை குறித்து அவர்களுக்கு பெரிய கவலை பாரம் குழப்பம் வேதனை ஐயோ என்ன அப்படி ஆகிடுச்சேன் நான் நினைக்கவே இல்லை இப்படி ஆகும்னு நான் நினச்சேன் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினச்சேன் நமக்கு ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினச்சேன் நான் நினச்சேன் நமக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு நினச்சேன் நான் தான் சொல்கிறது பிரச்சனை இல்லாத உலகத்துலேயே வாழ்கிற நீ பரலோகத்துலேயே வாழ்கிற நீ உலகத்தில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்க முதல்ல அதை கவனி அப்படின்றது நான் உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஏ பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் நீங்கள் பாவம் என்கிற ஒரு காரியம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது இங்கே சில பொல்லாத கிரியைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நம்ம பரலோகத்தில் இல்லை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியல பாருங்கள் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இல்லை இல்லை நான் எதிர்பார்க்கவில்லை இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டால் தான் அந்த பாடுகள் விஷயம் கொஞ்சம் புரியும் பாருங்கள் அதனால தான் இதை போதிக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க வரப்போகிற காரியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் இன்றைக்கே வந்து விட்டதாக நினைக்கிறாங்க இன்றைக்கி என்ன இருக்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் நாளைக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு போதனை அப்போ பருசுத்தாவியினுடைய வேலை விசுவாசிக்குள்ளாக இருந்து கொண்டு என்ன வேலை செய்கிறார் என்பது குறித்து போன வாரத்தில் போதிச்சேன் குறிப்பாக தேவ புத்திரர் என்று தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்குள்ளே எப்படி வேலை செய்கிறார் என்பது குறித்து பார்த்தோம் இல்லையா அதுக்காக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துலேருந்து ஆரம்பித்தோம் இருபத்தஞ்சு வரைக்கும் போனோம் இந்த பதினாலாம் வசனத்திலேருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பதினாலாம் வசனத்தில் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போனா தேவ புத்திரர் என்பதுக்கு அடையாளமே என்னவான் தேவண்டி ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் அதனால்தான் தேவ புத்திரர் ரெண்டாவதாக நாம் பார்த்தோம் அப்பா பிதாவே என்று பிதாவை நோக்கி கூப்பிடும்படியாக ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது பதினாறாம் வசனத்தில் வருகிறது ஆவியானவர் அந்த விசுவாசிக்குள்ளே இருந்து கொண்டு அவன் தேவன்டைய பிள்ளை என்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என் நேரமும் இப்போ விசுவாசியினுடைய இன்றைக்கு அவன் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெற்றிகரமாக பெற்று அனுபவிக்கிறதுக்காக இந்த ஆவியானவர் நடத்துகிறாரு அப்பா பிதாவின் கூப்பிட பண்ணுகிறாரு உள்ளான சாட்சி அவனுடைய ஆவிக்குள்ளே சாட்சி இடுகிறார் புத்திரர்னு சொல்லி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதோடு இல்லாமல் நான் உங்களுக்கு காண்பித்தேன் ஒரு ஃபியூச்சர் டைமென்ஷனும் இருக்குது இந்த பரிசுத்தாவியானவருடைய வேலைக்கு ஒரு வேலையில் ஒரு எதிர்காலத்து அம்சமும் இருக்கிறது இன்னைக்கு பெற வேண்டியதை பெற்று அனுபவிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு உதவுகிறது மட்டும் இல்லை இனி இவன் பெற்று அனுபவிக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறவைகள்னு இருக்குது இல்லையா நாட் எட் அதுக்கு நேராகவும் ஆவியானவர் நடத்துகிறார் என்பதை பார்த்தோம் அதுதான் இருபத்தி மூன்றாவது வசனம் இருபத்தி மூணாவது வசனம் என்ன சொல்லுது அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகி புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் ஆவியானவர்கள் பற்றி சொல்லியிருக்கிற விதமே பாருங்கள் எப்படி சொல்லியிருக்குன்னு ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட இன்றைக்கு மூன்று வார்த்தைகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன் ஆவியானவர் விசுவாசிக்குள்ள எப்படி கிரியை செய்கிறார்ன்றதுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு மூன்று வார்த்தைகள் பவுல போஸ்டனு யூஸ் பண்ணுற வார்த்தை ஒன்று இங்கே எட்டு இருபத்தி மூணில் வருது ரோமரில் மீதியெல்லாம் மற்ற இடங்களில் வருது இந்த வார்த்தை வந்து முதற் வார்த்தை ஆவியானவரே ஒரு முதற் பலனாக இருக்கிறார் ரெண்டாவது கேரண்டின்ற வார்த்தை அச்சாரம்ங்கிற வார்த்தை அப்போஸ் தான் அதை யூஸ் பண்ணுறாரு மற்ற இடங்கள் அது வருவோம் மூன்றாவது முத்திரை என்கிற வார்த்தை இதையும் பவுலப்போஸ் சில இடங்களில் யூஸ் பண்ணுறாரு பர்சுத்தாவியை இப்படி வர்ணிக்கிறார் இந்த வர்ணனை முக்கியம் ஏனென்று சொன்னால் இப்படி வர்ணிக்கிற அந்த காரியங்களை பார்க்கும்போது ஏன் அப்படி வர்ணிக்கிறார் ஏன் பர்சுத்தாவியானவரை முதற் அச்சாரம்ன்றாரு முத்திரைங்கிறாரு அப்படிங்கிறத கவனிக்கும் போது நமக்கு திட்டவட்டமாக சில காரியங்கள் விளங்க ஆரம்பிக்குது குறிப்பாக இன்றைக்கு அனுபவிக்க வேண்டியவைகள்னு இப்போ உசுவாசி கொடுக்கப்பட்டிருக்கிறது வரப்போகிற உலகத்திலே பெற்று அனுபவிக்க வேண்டியவைகள்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதை இந்த பரிசுத்தாவியானவர் செய்கிற வேலையே நமக்கு விளக்கிறது இந்த இந்த போதனையே நமக்கு விளக்கும் அந்த வார்த்தைகளே நமக்கு அதுக்கு வழிகாட்டுகிறது தான் இதுக்குள்ளே போகிறேன் இன்னைக்கு ஆகவே இந்த முதற் பலன் என்கிறதை பார்ப்போம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திய சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட பாருங்க இயேசு கிறிஸ்துவ முதற் பலன்னு சொல்லி வேதம் வர்ணிக்கிறத நாம் பார்த்துருக்குறோம் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஏசு கிறிஸ்து முதற் பலன் என்று வர்ணிக்கப்படுகிறார் இல்லையா அது ஏற்கனவே ஒரு கேட்டிருப்பீங்க நக்கா வாசிக்கிறேன் பாருங்க அது ஒரு ரிசர்வக்ஷன் சாப்டர் ஒன்று குருதே பதினஞ்சு பைபிளில் சில சாப்டர் அப்படி ரொம்ப விசேஷ சாப்டர்ஸ் இருக்குது பதிமூணாம் அதிகாரம் ஒன்று குறைந்த அன்பின் சாப்டர் எபிரேயர் பதினொன்று விசுவாசத்தை குறித்த சாப்டர் ஒன்று குருதே பதினஞ்சு ரிசர்வக்ஷன் சாப்டர் இந்த ரிசர்வ்ஷன் சாப்டரில் உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்கிறார் சரீர உயிர் இயேசு ஏசு உயிர் தெழுந்தால் நாமும் உயிர் தெழுமோ இதை பற்றி சொல்கிறார் ஃபுல்லாக இதில் இருபதாம் வசனத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்கள் கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் கிறிஸ்து என்ன ஆனாரா மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார் என்ன சொல்ல வர்றார் இந்த உயிர்த்தெழுதலை குறித்த போதனையில் கிறிஸ்து தான் மருத்துவர்லேருந்து எழுந்தவர்களில் முதற் பலனானவர் அப்போ இதுக்கு முன்னால் யாரும் மருத்துவர்லேருந்து எழுப்பலையா எழும்புனாங்க ஆனால் இவர் எழும்புனது போல எழும்பலை அவங்களாம் எழுந்தாங்க அப்புறம் திருப்பி சேர்த்தாங்க லாஸ்டர்வெல்லாம் எழுந்தார் திருப்பி சேர்த்தார் இல்லையா ஆனால் ஏசு எழுந்தார் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார் என்றன்றிற்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார் மரணம் இனிமேல் கிடையவே கிடையாது அவருக்கு வேற ஒரு மகிமையான உடையவராக இன்றைக்கு இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதலை எடுத்து வச்சுக்கிட்டு நம்முடைய உயிர்த்தெழுதலோட நாம் எப்படி இருப்போன்றதை பற்றி பேசுகிறார் பவுல் அதுதான் அவருடைய நோக்கம் அதனால் சொல்கிறார் அவர் முதற் பலன் அதை பார்த்தீனா தெரியும் நீ எப்படி இருக்க போகிறேன்னு முதற் பலனை பார்த்தா தெரியும் பின்னால் வரப்போகிறதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது அது சொல்கிறார் இருபத்தி மூணாம் வசனத்துலேயே அவர் சொல்கிறார் பாருங்க அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் உயிர்த்தெழுதல் ஒரு வரிசையில் நடக்குமா முதல்ல இன்னார் அப்புறம் இன்னாருன்னு முதல் பலனானவர் அதில் முதல்ல கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதன் பிறகு அவருடைய வருகையின் போது மற்றவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்னு சொல்கிறார் சரி கிறிஸ்துவை முதற் பலன் என்று வர்ணிக்கிறத பார்த்துட்டோம் வருஷு தாவியானவரை முதற் பலன் வரி வர்ணிக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா நிறைய பேர் அதை கவனிச்சது கிடையாது அதனால தான் ரோமர் எட்டு இருபத்தி மூன்று முக்கியம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்கள் ஆவியின் முதற் பலன்களை பெற்றவர்கள் முதற் பலன்னா என்ன அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஆவியின் முதற் பலன்னா என்னன்னு வழங்கும் முதற் பலன்னா என்ன பாட்டு காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஜனங்கள் முதற் பலன்கள் வந்த உடனே பயிரிட்டு அவருடைய பயிர் வளர்ந்து முதற் பலன்கள் முதல் காய் காய்ச்ச உடனே முதல் ஆடு குட்டி போட்ட உடனே முதல் பிள்ளை பிறந்த உடனே எதில் முதற் பலனாக இருந்தாலும் அது வந்து வளர்ச்சியின் அறிகுறி மாதிரி அவங்களுக்கு கடை உள்ளதை வாய்க்க பண்ணிட்டாரு நிலம் விளைஞ்சிருச்சு அங்கே <laughs> கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு ஆடு மாடுகள் அங்கே பெருகுது இது முதற் பலனை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட <laughs> வந்தாங்க ஆலயத்துக்கு வந்தாங்க கத்தரை <laughs> ஆராதிச்சாங்க <laughs> கத்தருக்கு <laughs> கத்திருக்குனு <laughs> அர்ப்பணித்தார்கள் <laughs> இதெல்லாம் <laughs> ஏன் <laughs> கத்தர் <laughs> தான் இதெல்லாம் செய்கிறவர் தான் இதை கொடுக்கிறவர் கத்தரால தான் இதெல்லாம் ஆகுறதுங்கிற அப்படிதான் முதற் பலனை கொண்டு வந்தாங்க அவளுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் முதற் பலனை பார்த்தோன்னே தெரியுது அவளுக்கு இன்னும் நிறையா வரும்னு இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு அவளுக்கு தெரியுது பெரிய அறுவடையே வரப்போகிறது அப்படிங்கிறது தெரியுது பெரிய திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது ஒரு பெரிய அறுவடைன்னு அறிகுறி பழம் எப்படி இருக்க போகுது காய் எப்படி இருக்க போகுது பயிர் எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த முதற் பலனிலேயே பார்த்துடலாம் இதனுடைய ருசி இதனுடைய தோற்றம் இதனுடைய இதெல்லாம் வரப்போகிறதுலேயும் இருக்குங்கிறது தெரிஞ்சிருது அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதான் இங்கே என்ன நடக்குது தேவன் ஒரு முதற் பலனை மனுஷனுக்கு கொடுக்குறாரு அப்படியே ரிவர்ஸ் ஆகுது மனுஷன் தான் கற்றுக்கோணுந்துட்டு இருந்தான் ரட்சிக்கப்படும் போது மனுஷனுக்கு தேவன் ஒரு முதற் பலனை கொடுக்குறார் மிக நல்லா கவனிங்க முதற் பலன் வரும்போது மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது முதற் பலன் எடுத்துகிட்டு வந்து கத்தருக்குன்னு செலுத்துகிறான் இல்லையா மகிழ்ச்சியில் ஏன்னா அவனுக்கு சந்தோஷம் இங்கே வந்து கத்தருக்கு பெரிய சந்தோஷம் கத்தர் மனுஷனுக்குன்னு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துகிறாரு காலாகலமாக அதை பற்றி திட்டமிட்டு தன்னுடைய மனதில் வச்சு மனுஷன் அன்பு கூர்ந்து ஒரு ரட்சகரை அவனுக்காக அனுப்பி திருத்துவத்தின் ரெண்டாம் நபராகி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குமாரனையை அனுப்பி தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்து அவரை மறிக்கச் செய்து நம்முடைய பாவங்கள் அவர் மீது வைத்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு பாவம் மன்னிப்பு அருள் இப்படி மாபெரும் ரட்சிப் ஒன்றை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்தி மனுஷனுக்கு அதை கொடுக்குறார் இந்த ரட்சிப்பை கொடுக்குறார் இந்த ரட்சிப்பை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு இது வழங்கலை பாருங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்டவங்க ஞானசானம் நடித்துட்டு கோயிலில் சேர்ந்துட்டேன் இப்போ செத்தா மோட்சம் போயிடுவேன் என்னமோ லைசன்ஸ் வாங்கின மாதிரி டிக்கெட் வாங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுன்னு நிறைய பேருக்கு புரியல ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுத்த ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையை ஆக்கிற ஆண்டவர் அவனுக்காக மகத்தான காரியங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார் அவனுக்காக என்ன ஏற்படுத்தி பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானம் மட்டும் இல்லை இந்த பிள்ளைக்குரிய பல உரிமைகள் ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் ஆசீர்வாதங்கள் என்கிறது மாத்திரம் இல்லை இன்னும் கேட்க போனால் சரீரம் மீட்புன்னு ஒன்று வச்சுருக்காரு இந்த சரீரமே சாகாத சரீரமாக மாறப்போகிறது இன்னும் சிருஷ்டிப்பெல்லாம் அவனுக்காக தான் படைக்கப்பட்டது ஆதாம் பாவத்தில் விழுந்த போது மனுஷனுக்காக அவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட படைப்பும் பாவத்தில் விழ வேண்டியது அவசியம் ஆயிடுச்சு ஏன்னால் பாவத்தில் விழுந்த அவன் தண்டிக்கப்பட்டான் அவனுடைய தண்டனை எப்படி நிறைவேறும் சிருஷ்டிப்பு நல்லா இருந்ததுன்னா அவன் தண்டிக்கப்பட முடியாது ஏன்னா அது நல்லா காய்க்கும் நல்லா வளரும் எல்லாம் பண்ணும் அவனுடைய பாவத்து நிமித்தமாக சிருஷ்டிப்பும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்குள் பிரவேசித்தது என்று வேதம் சொல்லுகிறது இப்படிதான் ஆச்சு ரட்சிப்பில் கத்தர் பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கார் மனுஷனுக்கு வெறும் பாவம் மன்னிப்பு இல்லை ரட்சிப்பு ஸ்டார்டிங் அதனுடைய ஆரம்பம் தான் வெறும் செத்தா மோட்சம் போகிறது இல்லை வெறும் ஏதோ அவன் ஆத்மா தேவனோடு போய் சேர்ந்துடுறது அப்படி கிடையாது ரட்சிப்புனா என்ன அவன் தேவனோடு சேர்ந்து தேவனுடைய பிள்ளையாகி தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக மாறி கடைசியில் சரீரமே இந்த அழிவுக்குரிய கூறிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மீட்கப்பட்டு சரீர மீட்பு அவனுக்கு உண்டாகி அவனுக்கு சரீர மீட்பு உண்டாகும் போது அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது நிறைவேறும்போது சிருஷ்டிப்பும் மகிமை அடைகிறது அற்புதமான சிருஷ்டிப்பாக தேவன் எப்படி அதை இருக்கணும்னு விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பாக ஆகிறது ஏனென்றால் அது இவனுக்காக உண்டாக்கப்பட்டது இவனுடைய வாழ்க்கை இனிம பிரமாதமாக இருக்கணும் தேவன் உண்டு பண்ணபடி இருக்கணும் இதான் ரட்சிப்பு பிசாசு வந்து பாவத்தை உள்ள கொண்டாந்து நுழைச்சி கெடுத்து மனுஷனை ஒன்னலமாக்கணும் பாருங்க கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சு அப்படியே திருப்புறார் எல்லாத்தையும் அவன் பண்ண டேமேஜை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக திரும்பி தரும்படியாக கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார் அதான் ரட்சிப்பு அதில் அவனுக்காக வெறும் பாவம் மன்னிப்பை வைக்கல வெறும் சில ஆசீர்வாதங்கள் அல்ல ஏதோ நீ கெஞ்சி அழுதுட்டு கடை ஏதோ ரொம்ப அழுது உருண்டு பிறன் ஜவம் பண்ணினா ஏதாவது ஒரு நன்மை கொடுக்குறேன் உனக்கு இவ்வளோ போதும் உனக்கு எதுவுமே எதுக்கு வேணாம் அப்படின்னு இல்லை அளவிடப்பட முடியாத நன்மைகளை மனுஷனுக்கு என்று வைத்திருக்கிறார் சாவில்லாத கண்ணீர் இல்லாத அலர்கள் இல்லாத துயரம் இல்லாத கவலை இல்லாத பசி பட்னி இல்லாத எந்த வேதனை இல்லாத நோய் இல்லாத எந்த பிசாசும் இல்லாத எந்த பாவமும் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ வைக்கும்படியாக அவனுக்குன்ற ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அதுக்காகவே சுவை அனுப்பி அவனை ரட்சித்து பாவம் மன்னிப்பில் அதை ஆரம்பிக்கிறது பிள்ளை பிள்ளையாக்குறதுல அதில் ஆரம்பிக்கிறது இவ்வளோ பெரிய ரட்சிப்பை திட்டமிட்டு வச்சுருக்காரு திட்டமிட்டு வச்சுருக்கிறதுனால அவனை ரட்சித்த உடனே அவனை பிள்ளையாக்கிட்டு அவருக்கு ஒரு ஆசை எப்படி விவசாயி முதற் பலன் வந்த உடனே அதை பார்க்குறதுல ரொம்ப ஆசைப்படுறான் அதை கண்டு மகிழ்ந்து அதை கொண்டாடுறான் பாருங்க அந்த மாதிரி கத்தருக்கு ஒரு பெரிய ஆசை ரட்சித்துட்டோம் ஆனால் அவனுக்கு தெரியுமா என்ன தான் அவனுக்காக வைக்கப்படும் வெறும் பாவம் மன்னிப்புன்னு நினச்சிட்டு வேற வேறு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாதே அவனுக்கு தெரியுமா என்ன வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எப்படி தெரிய வைக்கிறது எப்படி அதனுடைய முன் அவனுக்கு தர்றது அவனுக்காக காத்து கொண்டிருக்கிற எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையுமே இப்போ இந்த வாழ்க்கையில் இக்காலத்தில் அனுபவிக்க போறது இல்லாம நித்தியத்துக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது பல காரியங்கள் இப்போ அனுபவிக்க போகிறான் இன்னும் பல காரியங்கள் நித்தியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தின் மேன்மையும் மகத்துவத்தையும் அவன் எப்படி அறிந்து கொள்வது அவர் ஒரு முதற் பலனை தர்றார் ஒரு முன் ருசி அவன் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முதற் பலனை தர்றார் அதுதான் பரிசு தாவியானவர் திருத்துவத்தின் மூன்றாம் நபரை ஊற்றுகிறார் அவனுடைய உள்ளத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஊற்றி அவனை நிறைய பண்ணி பரிசு தாவியானவர் அவனுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணி அவனுடைய தேவனுடைய ஆலயமாக்கி அவனை அதன் மூலமாக பரலோக தேவனே வந்து அவனுக்குள்ளே வாசம் பண்ணி பரலோக வாழ்வை அந்த மேன்மையான வாழ்வை இந்த பூமியிலே பாவ உலகிலே இன்னும் உலகெல்லாம் மாறல பாருங்க சரீரம் கூட இன்னும் மீட்படையில் இந்த உலகிலே இந்த நிலையிலேயே முதற் பலனை அனுபவிக்கும்படியாக ஏற்பாடு செய்து விட்டார் அதுதான் முதற் பலன் எத்தனை பேருக்கு இப்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதற் பலன் இருக்கு அவங்களுக்கு முதற் பலனை பெற்றிருக்கிறீங்களா பரிசு தாவி ஆனவர் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசு தாவியின் மூலமாக நீங்கள் முதற் பலன்களை இந்த ரட்சிப்பின் முதற் பலன்களை அனுபவிக்கிறீர்கள் முதற் பலன்னா என்ன தேவனுடைய பரலோக வாழ்வு எப்படிப்பட்ட சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு ஆசீர்வாதம் குறைவில்லாத ஒரு வாழ்வு ஜெயம் வெற்றி அதெல்லாம் எப்படி இருக்கும் பரலோக வாழ்வில் அதையெல்லாம் முன்ருசியாக இங்கே இப்பொழுதே தருகிறார் பரலோக சந்தோஷத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடிகிறது பரலோக சமாதானத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடிகிறது பரலோக வெற்றியை இந்த பூமியில் அனுபவிக்க முடிகிறது விசாசே இல்லாத உலகத்தில் பாவமே இல்லாத உலகத்தில் என்ஜாய் பண்ணக்கூடிய பரிசுத்தத்தை இங்கேயே முன் ருசியாக ருசித்து பார்க்க முடிகிறது விசாசின் மீது ஜெயத்தை ருசி பார்க்க முடிகிறது வெற்றியும் வாழ்வையும் ஜெயத்தையும் மகிமையான வாழ்க்கையும் இங்கே முன் ருசியாக அனுபவிக்க பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார் தான் பரிசு தாவி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க பரிசு தாவி ஆனவர்ன்றது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் கொஞ்ச நேரம் அவர் நம்மளை ஒரு ஒழுகு ஒழுகி விடுவார் தான் பரிசு தாவின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க வேறு நேரத்தில் ஒன்றும் கிடையாது பெரிய இதை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க இதெல்லாம் சொல்லி தராதனால சில நேரத்தில் பெரிய இழப்பு என்ன அற்புதமான ஒரு காரியம் பாருங்க பரிசுத்தாவியானவர் தாவியானவர் இந்த எனக்காக தேவன் வைத்திருக்கிற இந்த மகத்தான சுதந்திரம் இந்த வாழ்க்கையிலும் இனி வரப்போகிற வாழ்விலும் நான் அனுபவிக்க இருக்கிற சொந்தம் கொண்டாட இருக்கிற சுதந்திரிக்க இருக்கிற சுதந்திரருக்கு பாருங்கள் அதனுடைய முன் ருசி அனைத்தையும் இங்கே அனுபவித்து பார்க்க பரிசுத்தாவியானவர் தாவியானவர் எனக்கு உதவுகிறார் ஆகவேதான் தான் பரலோகத்து நல்லது இனி வரப்போகிற உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள்னு நம்மளை சொல்லுது வேதம் எவ்வளே ஆற அஞ்சுல வரல சந்தோஷத்தை ருசி பார்த்துருக்கீங்களா அந்த மகிழ்ச்சியை ருசி பார்த்துருக்குறீங்களா புத்தி கட்டாத தேவ சமாதானம் அதாவது அது ஜாய் அன்ஸ்பீக்கபுள் ஃபுல் ஆஃப் க்ளோரின்னு சொல்லியிருக்கிறது அதான் அது இந்த மகிமையான சந்தோஷம் சொல்லி முடியாத மகிமையான சந்தோஷம் அதான் அது அதான் அந்த மாதிரி சந்தோஷம் அது பார்த்துருக்கீங்களா இதுதான் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தந்துகிட்டே இருக்கார் பிசாசின் மீது ஜெயத்தை பார்த்துருக்கீங்களா பாவத்தின் மீது ஜெயிக்கக்கூடிய வல்லமையை பார்த்துருக்கீங்களா பிசாசின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்கிறீங்களா வெற்றியை பார்த்திருக்கிறீங்களா வாழ்வை பார்த்திருக்கிறீங்களா உயர்றத பார்த்துருக்கீங்களா ஒளிவிட்டு பிரகாசிக்கிறத பார்த்துருக்கீங்களா பிரகாசித்து இருக்கிறீங்களா ஏசு சொன்னார் உலகத்துக்கு ஒளியாக உங்களை வைத்தேன்னு பிரகாசிச்சிருக்குமா எல்லாம் யோசித்து பார்க்கறது இல்லை பாருங்கள் நிறைய பேர் என்னன்னு எல்லாம் இருக்கேன் அங்கே பரவங்க போனவொடன ஜோலிக்க போகிறோமாக்கும் அப்படின்னு இங்கேயே பிரகாசிக்கிறதுக்கு ஒரு மூன்று ருசியை கொடுத்துருக்காரு இங்கேயே நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு முன் ருசியை காத்து கொடுத்துருக்கிறார் நித்திய வாழ்விலே வரப்போகிற உலகத்திலையும் பெற்று அனுபவிக்கப் போகிற காரியங்களை இந்த உலகத்திலேயே ஒரு முன் ருசியாக அனுபவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் அதுதான் முன் ருசி இந்த முன் ருசிங்கிறது ஒரு ப்ரொபிஷனல் அரேஞ்ச்மெண்ட் என்ன தெரியுமா நாங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு தெரியல இப்போ படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் காலேஜிலெல்லாம் முடிக்கும் போது ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்னு ஒன்று தருவாங்க ப்ரொஃபிஷ்னல்னால் என்ன ஒழுங்காக தர வேண்டிய சர்டிஃபிகேட் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பாஸ் பண்ணிட்டோன்றது டிகிரி வாங்கிட்டோம் அப்படின்றது தர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் அது வரைக்கும் எதையாவது வச்சு தள்ளணுமே இல்லை அடுத்தது படிப்புக்கு போகிறதுன்னா அப்ளை பண்ணணும் கொள்ளணும் இதுக்காக வெயிட் பண்ணுறது தான் முடியாது அதுக்காக ப்ரொஃபஷ்னல்னு ஒன்று தருவாங்க ப்ரொஃபிஷ்னல் சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணிட்டோன்றதை சொல்லும் அது அதுக்கப்புறம் வரும் அது மொல்லமாக வரும் அந்த டிகிரியோ அல்லது அந்த சர்டிஃபிகேட்டோ பிறகு அப்புறம் வரும் இது ப்ரொஃபிஷ்னல் இதை வச்சே காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு இந்த மாதிரி அப்போ இந்த ப்ரொவிஷ்னல்ன்றது என்ன நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி முடித்த அந்த காலத்துக்கும் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து சேர்ந்து அதிகாரப்பூர்வமாக நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னு வந்து சேர்த்து பாருங்கள் இந்த ஒரிஜினல் அதுக்கும் இடையே உள்ள காலத்தில் சமாளிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு பாஸ் பண்ணிங்கன்னு ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த ப்ரொவிஷனல் பரிசு தாவியானவர் வந்து ஃபஸ்ட் ஃப்ரூட்டு ஃபஸ்ட் ஃப்ரூட்னா ப்ரொவிஷனல் என்று அர்த்தம் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றுக்கப்பட்டிருக்கிறது வந்து ப்ரொவிஷனல் ப்ரொவிஷனல்னா என்ன ஏகப்பட்ட சுதந்திர நோக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வாடாத அழியாத மாசற்ற சுதந்திரம்லாம் வர்ணிக்கிறார் இல்லையா அப்போ ஒரு மகத்தான சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதில் கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியாமல் தெரியாமல் இருக்கலாமா எனக்கு என்னென்ன தெரியாதுங்க அது அப்படின்னு சொல்ல முடியாது அதை ஓரளவுக்கு ருசி பார்த்து கண்டு மகிழத்தக்கதாக கத்தர் கிருவை செய்திருக்கிறார் அதுதான் ஆவியானவர் ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட் காட்டுறோம் இல்லையா பாஸ் தான் இருக்குது அந்த மாதிரி ஆமாம் நான் அப்பேற்பட்ட சுதந்திரத்துக்கு சொந்தக்காரன் அழியாத வாடாத அந்த அற்புதமான சுதந்திரத்துக்கு சொந்தக்காரன் இம்மையிலும் அருமையிலும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் அதெல்லாம் என்னுடையதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் என்னுடையதுன்னு காட்ட முடியுமா நான் அதை பார்த்துருக்கேன் நான் அதனுடைய ருசி எனக்கு தெரியுமா அது எப்படி இருக்கும்னா அது கொஞ்சமாவது ஒரு ஐடியா இருக்குதா எனக்கு இருக்குது பரிசு தாவியின் மூலமாக எனக்கு ஐடியா இருக்கிறது உங்களுக்கு இருக்கா யோசித்து பாருங்க சரி ரெண்டாவது வார்த்தை கேரண்டி வார்த்தை கேரண்டிங்கிற வார்த்தை அந்த இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷே ஆளு கூட தெரியும் இல்லையா வார்த்தை இந்த வார்த்தை பல இடங்களில் பயன்படுத்துகிறார் மூணு இடங்களில் நான் வாசிக்கிறேன் ரெண்டு குரந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் முதல்ல இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் ரெண்டு குரதியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்துருக்கிறார் ஆவியானவராக அச்சாரம்ன்றார் பாருங்கள் தான் இங்கிலீஷில் கேரண்டின்னு வருது ஆவி என்னும் அச்சாரம் ரொம்ப பிரமாதமான வேர்டு தமிழ் வேர்டு ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்துருக்கிறார் இது எதை பற்றி சொல்லுது முன்னாடி கொஞ்சம் சில சில வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர்களெல்லாம் எப்படி கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லும்போது தான் சொல்கிறாரு அவர் நம்ம முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தேவனுடைய வாக்குத்தங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும் என்கிறதற்கு என்ன கேரண்டி இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார் சரி அஞ்சாம் அதிகாரம் பார்ப்போம் அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே இங்கே என்ன ஆவியின் அச்சாரத்தை பற்றி பேசுது எதற்கு நம்மை ஆச்ச ஆயத்தப்படுத்தினவர் தேவன் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தினதே எதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தினவர் முதலாவது வாசனத்திலேருந்து பாருங்க பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் வாசிக்கும் போதே தெரியுது என்ன பற்றி பேசுதுன்னு பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் அப்படின்னா எப்படி போது நம்முடைய சரீரமாகிய இந்த வீடு பூமிக்குரிய வீடு அழிஞ்சு போகிறதுன்றதை பற்றி சொல்கிறாரு சொல்லு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் நமக்கு பரலோவா பரமவாசஸ்தலம்னு ஒன்று இருக்குது அதை தரித்து கொள்ள அதாவது நித்திய வீடுன்னு ஒன்று இருக்குது என்னன்றைக்கு இருக்க போகிற சரீரம்னு ஒன்று இருக்குது இது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சரீரம் எப்போவுமே இருக்க போகிற சரீரம் அது ஒன்று இருக்குது அதை தரித்து கொள்ள வாஞ்சியாக வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் ரோமர் எட்டில் வரா அதே லாங்குவேஜ் இங்கே வருது பாருங்கள் தவிப்பு காத்திருப்பு அதை பற்றிலாம் பேசுகிறார் இல்லையா தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரஞ்சும் வந்து தவிக்கிறோம் ஆமாம் இது பாவ சரீரமாக இருக்குது பாவத்தில் மனுஷன் ஆதாம் விழுந்ததுனுடைய அந்த தண்டனையின் அடையாளங்கள் இந்த சரீரத்தில் என்னைக்கும் தெரியுது ஏன் இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரமாயிருக்கிறது சாகிற இருக்கிறது சாவுக்குரிய இந்த சரீரம் சாகாமையே தளத்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா இப்போ சாவுக்குரிய சரீரமாக இருக்கிறது அது சொல்கிறாரு இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த சரீரம் வேணாம்னு சொல்ல சரீரம் இல்லாமல் வாழணும்னு சொல்ல சில சில மா மார்க்கங்களில் அப்படி சொல்கிறாங்க இல்லையா சரீரம் இல்லாமல் சரீரத்திலிருந்து நீ விடுதலை ஆயிட்டுனா அப்போ தான் உனக்கு விமோச்சனம் உண்டாகுமாக்கும் அப்போ தான் உனக்கு நிம்மதி உண்டாகுமாக்கும் இந்த சரீரம் தான் பிரச்சனைங்கிறாங்க இல்லை நாம் இந்த சரீரத்தை இல்லாமல் வாழ விருப்பப்படல இன்னொரு மகிமையான சரீரம் வேறொரு சரீரத்தினால் உடுத்தப்படும்படியாக நாம் சரீரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயத்தம் படுத்துகிறவர் தேவனே எதற்கு அந்த புதிய சரீரத்தை பெறுவதற்கு மகிமையின் சரீரத்தை பெறுவதற்கு அழியாமையை பெறுவதற்கு சாகாமையை பெறுவதற்கு நித்திய நித்தியமாக வாழக்கூடிய அந்த சரீரத்தை பெறுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே அப்ப ஆவி என்னும் அச்சாரம் கேரண்டி எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை இங்கே நடத்துறது மட்டும் இல்லை அப்பா பிதாவின் கூப்பிட பண்றது மட்டும் இல்லை உள்ள நான் தேவனுடைய பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கறது மட்டும் இல்லை ரெண்டு ஒன்று இருபத்தி ரெண்டில் சொன்னபடி தேவனுடைய வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கு நிச்சயமா கிறிஸ்தியின் மூலமா நிறைவேறும்னு ஒரு கேரண்டி மட்டும் இல்லை எனக்குள்ளே இருக்கிற தேவிய தேவண்டி ஆவியானவர் நான் அந்த அழியாமை சாகாமை உள்ள சரீரத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்கிறதற்கு அச்சாரமாக இருக்கிறார் இதற்காக என்னை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு அச்சாரமாக ஆவியான கொடுத்திருக்கிறார் தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து கொண்டு இந்த சரீரத்தை இப்பவே இந்த பாவ சரீரம் இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரம் பலவீனப்படும் போது அவர் உயிர்ப்பிக்கிறார் பலப்படுத்துகிறார் சுகமளிக்கிறார் அவர் சுகமளிக்கும் போதெல்லாம் படுக்கையிலிருந்து என்னை எழுப்பும் போதெல்லாம் என்னை சுகவீனத்திலிருந்து விடுதலையாக்கும் போதெல்லாம் யாதின் மீது எனக்கு வெற்றியை தரும் போதெல்லாம் நான் ஒன்றை நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு சரீரத்தை தரப்போறவரே உள்ளதா இருக்கிறார் அழியாமல் உள்ள சரீரத்தை தரப்போறவரே உள்ளதா இருக்கிறார் மூன்று சேப்ப கொடுத்துட்டு இருக்கிறார் அதான் சுகம் ஆரோக்கியம் பலன் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பெலன் குன்றி போய் பெலனுக்காக கேட்டுருக்கீங்களா அடுத்த படுக்கையாக இருந்து வியாதியாக இருந்து எந்திரிச்சிருக்கீங்களா அதில் சாகர நிலைமையிலிருந்து எந்திரிச்சு நான் அனுபவிச்சிருக்கிறேன் பாருங்க அதனால சொல்றேன் கத்தடி கிருபை அது என்னன்னு தெரியும் எனக்கு கிட்ட போயிட்டு வந்திருக்கிறேன் சரீரம் ஆகிறத பார்த்துருக்கிறேன் அழிவுக்கு ஏதுவான சரீரம் எப்படோ எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு காரியம்ன்றதை பார்த்துருக்குறேன் நான் இந்த ஆபத்துகளை பார்த்துருக்கேன் ஆனால் உள்ள இருக்க ஆவியானவர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் பார்த்துருக்குறேன் எவ்வளோ மகத்துவமானவர் என்பதையும் பார்த்துருக்குறேன் எப்படி விடுவிக்கிறவர் என்பதையும் பார்த்துருக்குறேன் எப்படி படுக்கையிலேருந்து எழுப்புகிறவர் வியாதி படுக்கையிலேருந்து மரணப்படுக்கையிலேருந்து எழுப்புகிறவர் என்பதையும் பார்த்துருக்குறேன் அச்சாரம் கேரண்டி எனக்கு அவர் இவ்வளோ பார்த்ததுனால எனக்கு நிச்சயமாக தெரியுது நிச்சயம் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவன் இதெல்லாம் வந்து சும்மா ஆயத்தம் தான் இந்த சுகம் இந்த நீடிய வாழ்வு இதெல்லாம் வந்து இன்னைக்கு என்ன அவர் ஆயத்தப்படுத்துகிறோம் எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்னனைக்குமே இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆயத்தப்படு எதுக்கு நீடிய வாழ்வு தர்றார் இன்னைக்கு ஏன்னா நித்திய நித்தியமாக வாழ்கிறதுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் எனதுக்கு சுகத்தை தர்றாரு வியாதியே இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு வியாதியே இல்லாத உலகத்தில் வாழ்றதுக்கு என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்குள்ள பலன் அளிக்கிறவர் சுகம் அளிக்கிறவர் இருக்கிறாருன்னு சரீரம் மீட்பை உண்டு பண்ணுகிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு சரீரத்தை ஒரு நாள் உயிரோடு எழுப்ப போகிறவரே உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு அடுத்த வாரத்தில் அதை பற்றி சிலதெல்லாம் பேச போகிறேன் அவியானவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவர் தான் இருக்காருன்னு தெரியுமா அவர் யார் இல்லை அது முன் ருசியே இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த பாவ உலகத்தில் விழுந்து போன உலகத்தில் குறைவுபட்ட உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை அந்த உலகத்தில் அந்த உலகத்திலேயே எனக்கு அதனுடைய முன் ருசியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாருங்க இதை யாரை இல்லைன்னு மறுக்க முடியாது சொல்ல முடியாது சிலர் இருக்காங்க கிறிஸ்தவர்களில் இந்த சுகத்தை பற்றி விடுதலை பற்றி அற்புதத்தை பற்றிலாம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க ஆ நீங்கள் வந்து இனி வரப்போகிற உலகத்தில் வர்றதை இப்போ சொல்கிறீங்க லைனை தாண்டிட்டீங்க நீங்கள் ஆல்ரெடியிலேருந்து இல்லை நாட்டி போய் போயிட்டீங்க நீங்கள் நாட்டியட்டை இப்போவே இருக்குதுன்றீங்க நீங்கள் கிடையாது ஆல்ரெடியாக அவைலபிளாக இருக்கிறத ஃபுல்லாக அனுபவிக்கணுன்றேன் நான் ஒன்றும் சரீர மீட்பை பெற்றுட்டேன்னு சொல்லலை சாகாமியை அடைஞ்சிட்டேன்னு சொல்லலை கிடையாது நான் சொல்கிறேன் சரீர மீட்பையும் சாகாமையும் கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறாரு உயிரோட எழுப்புகிறவர் எனக்குள்ளே இருக்கிறாரு முன் ருசி எனக்கு தந்துட்டுருக்கிறார் அந்த முன் ருசி சுகம் பலன் ஆரோக்கியம் நீடிய வாழ்வு அதை கொடுத்துட்டுருக்கிறார் உங்களுக்கும் தருவார் இதை விசிக்க விசுவாசிக்காமல் விட்டுராதிங்க அது இன்றைக்கி இருக்குதுங்க இன்றைக்கி இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் சுகம் என்று விடுதலை ஆக்குவார் என்று விஸ்வாசிக்கிறேன் விஸ்வாசியுங்கள் அதான் நல்லா இருக்க முடியும் பாருங்கள் இல்லைனா நம்மளை கொடுப்பே அழுத்திடாது சரி இன்னொரு வசனம் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் எபேசியர் ஒன்று பதினாலு அவருக்கு சொந்தமானவர்கள் யாருக்கு கத்தருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மைமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார் இங்கேயும் கேரண்டி வந்துருச்சு பாருங்க இருக்கிறார் எதுக்கு அச்சாரமாக இருக்கிறாரு அவருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களா அவருடைய மைமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் நீங்க சொல்லலாம் என்னையா மீட்கப்பட்டுட்டோம்ல யோசித்த ஏழாம் வசனம் சொல்லுது இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அது இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்குது உண்டா போறதுன்னு இல்லை உண்டாகும் இல்லை நமக்கு உண்டாயிருக்கிறது இன் ஹூம் வி ஹாவ்ஷன் அப்படின்னு இருக்குது இப்போ பதினாலாம் வசனம் சொல்லுது அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் ஏழாம் வசனம் சொல்லுது மீட்கப்பட்டுட்டோன்னு பதினாலாம் வசனம் சொல்லுது மீட்கப்படுவார்கள் பார்த்தீங்களா தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லணும்னு அதே தான் ஆல்ரெடி அண்ட் நாட் எட் வந்துருச்சு பாருங்கள் தேவண்டிய ராஜ்யம் வந்துருச்சா ஏசு சொல்கிறாரு வந்துருச்சு அவரே சொல்கிறார் வரப்போகுதுன்னு சொல்கிறார் வந்துருச்சா வரப்போதா ரெண்டுமே உண்மை ஒரு விதத்தில் வந்துருச்சு ஆவிக்குரிய விதத்தில் வந்துருச்சு உள்ளத்தில் அவர் ஆளுகிறார் வரப்போதா அதுவும் உண்மை சீக்கிரம் வரப்போகிறார் அவர் ஆளப்போகிறார் எல்லாரும் காணுகிற விதத்தில் ஆளப் போகிறார் இப்போ காணாத விதத்தில் உள்ளே இருக்கிறார் இங்கே சொல்கிறதும் உண்மை ஏழாம் வசனம் மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறது உண்மை பாவம் மன்னிப்புண்டாக இருக்குது தேவனுடைய புத்தர் ஆயிட்டேன் தேவன்டைய பிள்ளையா இருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்டுருக்கிறேன் எல்லாம் உண்மை ஆனால் மீட்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது அதுவும் உண்மை அது அந்த மீட்கப்படுவார்கள் நான் இருக்கிறேன் என்னது அது சரீர ஒன்று இருக்க பாக்கி இருக்கு இன்னும் பெற வேண்டியது சிலது இருக்குது இன்னைக்கு இல்லை அது வரப்போகிற உலகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அது மீட்கப்படுவார்கள் என்கிறதும் உண்மை நீங்களும் நான் மீட்கப்பட போகிறோம் இந்த விதத்தில் அதுக்கு அச்சாரம் ஆவியானவர் சரீர மீட்புக்கு அச்சாரம் இருக்கிறார் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் பெரிய வெறும் சரீர மீட்பு இல்லை அதுக்கப்புறம் சிருஷ்டிப்பே மீட்கப்பட போகிறது எல்லாமே நல்லா போகிறது உலகமே வேற மாதிரி ஆக போகுது புதிய வானம் புதிய பூமியா அப்போ அது என் சுதந்திரம் அந்த சுதந்திரம் அழியாத வாடாத மாசற்ற சுதந்திரத்தை நீங்களும் நானும் அடைய போகிறோம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் அதற்கு இருக்கிறார் இருக்கீங்களா ஆவியானவர் இருக்கிறார் சரி இப்போ மூன்றாவதுக்கு போவோம் சீல் முத்திரை என்கிற காரியத்தை பார்ப்போம் முத்திரை என்கிற காரியத்தை முதல்ல திரும்பவும் ரெண்டு கோரிதருக்கு போவோம் ஒன்னாவதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டு ஒன்று இருபத்தி ரெண்டாம் வசனம் இல்லையா அவர் நம்ம முத்தரித்து முத்திரை வந்துருச்சு சீல் முத்திரை அவர் நம்ம இருக்கிறார் முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் முத்திரையும் பண்ணியிருக்காரு ஆவி எண்ணம் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறாராம் நல்லா கவனிக்கிறீங்களா முத்தரித்திருக்கிறார் முத்திரைனா என்ன அடுத்த வசனம் பார்ப்போம் இன்னொரு வசனம் எபேசியர் திருப்பி எபேசியர் ஒன்று எபேசியர் ஒன்றில் பதினாலு வாசனம் இல்லையா இப்போ பதிமூணு பாருங்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசு தாவியால் அவருக்குள் முத்தரை போடப்பட்டீர்கள் நான் அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் சொல்கிறார் பகுல் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகளான போது இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட போது விசுவாசிகளான போது என்ன பெற்றீர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அது பழைய ஏற்பாடு முழுக்க அது ஒரு பெரிய வாக்குத்தம் நிறைவேற்சிப்போ பரிசு தாவியானவரால் அவருக்குள் முத்துரை போடப்பட்டீர்கள் சீல் பண்ணிட்டார் பரிசு தாவியானவர் சீல் பண்ணிட்டார் சீலிங்னா என்ன அர்த்தம் சொல்லி பாருங்க அடுத்த வசனம் அவருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள்ன்றதுக்கு ஐடி மாதிரி அது அவருக்கு சொந்தமானவர்கள்ன்றதுக்கு ஐடி மாதிரி பாருங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் சரி பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி இஸ்ரேவேல் மக்கள்லாம் ஆடு மேய்க்கிற ஒரு இனம் அதான் அவங்க தொழில் தான் நிறைய ஆடு மேய்க்கிற அந்த லாங்குவேஜ் வரும் இங்கே மெய்ப்பன் ஆடுகள் மந்தை இப்படி நிறையா வரும் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறான தாட்சியன்தான் எழுதுண ஒரு ஆடு மேய்க்கிறவன் ராஜாவானவன் அப்போ அந்த விதத்தில் தான் இதை கவனிக்கணும் பாருங்க இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய ஆடுகளுக்கு ஒரு முத்திரை போட்டுருவாங்க யாருடைய ஆடு இதுன்னு தெரிகிற மாதிரி ஏன்னா மேய்க்கும் போது கலந்துடக்கூடாது இல்லையா சண்டை வரக்கூடாது இல்லையா அதனால முத்திரை போட்டுருவாங்க யாருடைய ஆடுகள் கிளீன் அடையாளம் தெரியும் சொல்கிறாரு நாம சத்திய வசனத்தை கேட்டு விஸ்வாசிகளான போது விஸ்வாசித்து விஸ்வாசிகளான போது ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய மேய்ப்பர் முத்திரை ஒன்று போட்டார் இது என்னுடைய ஆடுன்னு உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த முத்திரை எப்படி போட்டார் பரிசு தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்ன அழகா சொல்லியிருப்பாரு பரிசு தாவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் ஒரு ஐடி மாதிரி ஆயிடுச்சு இது நாம் கத்தருக்கு சொந்தமானவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாரு இல்லையா உங்கள் ஐடி நீங்கள் கத்தருக்கு சொந்தமானவர்கள் இந்த கத்தருக்கு சொந்தமானவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க அவருடைய மைமிகு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் இந்த ஐடியை காமிச்சு தான் முழு சுதந்திரத்தையும் பெறப்போகிறோம் பிறகு சரி எபேசியர் நாலாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் எபேசியர் நான்கு முப்பது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் மறுபடியும் பாருங்கள் ஃப்யூச்சரில் வர மீட்பு அப்படி சொல்லியிருக்குது வரப்போகிற மீட்பை பற்றி மீட்கப்படும் நாளுக்கென்று விஸ்வாசிகள் சொல்கிறார் அவங்க ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள் ஆ மன்னிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் உள்ள ஆவியானவர் இருக்கிறார் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாரு நீ தேவனுடைய பிள்ளைன்னு அவர்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை தூக்கப்படுத்தாதீர்கள் அவன் நடக்கையை பற்றி சொல்கிறாரு வாழ்க்கையை பற்றி அப்போ மீட்கப்பட்டிருக்கோமா இல்லையா மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் மீட்கப்படும் நாளுக்கென்று வருது ஏன் வருது ஏன்னு சொன்னால் நம்முடைய மீட்பு இன்னும் நிறைவேற வேண்டியது இருக்குது சரீர மீட்பு உண்டாக வேண்டியது இருக்குது அந்த நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாத பெரிய மீட்பு நமக்காக காத்திருக்குது பெரிய வாழ்வு மகத்தான ஆசீர்வாதம் சுதந்திரம்னு சொல்லியிருக்கு பெரிய வார்த்தை இன்ஹெரிட்டன்ஸ் பெரிய பெரிய பணக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த வார்த்தை இன்ஹெரிட்டன்ஸ் சாதாரண ஆளுங்க இன்ஹெரிட்டன்ஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க பெரிய ஆளுங்க இன்ஹெரிட்டன்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஏக்கச்சகமாக இருக்குது பக்கம் பக்கமாக போகும் சொத்து என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு அதுக்கு மேலே இருக்குது ஆண்டவர் வச்சிருக்கார் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கற்பனை கேட்டாத அளவுக்கு அவ்வளோ பெரிய இன்ஹெரிட்டன்ஸ் அது அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய முன் ருசியை தான் இப்போ அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை அந்த பேரன்பத்தை அந்த சுகத்தை அந்த பலத்தை அந்த ஆரோக்கியத்தை நீடிய வாழ்வை அந்த செழிப்பை இந்த வெற்றியை இந்த ஜெயத்தை முன் ருசி முன் ருசி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுவே நல்லா இருக்குது வரப்போகிறது எப்படி இருக்கும்னு பாருங்க கத்து ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பூமியில் நம்ம அனுபவிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் இது அப்படியே பெருகணும் கோடான கோடி டைம் அதுதான் வந்து கிடைக்க போகிறது அந்த வாழ்க்கையின் முன் ருசி தான் இது முதற் பலன்கள் தான் இது இது வந்து அது எப்படி இருக்க போகுதுன்னு காமிக்குது நமக்கு அதுதான் அப்ப மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணும் மற்ற எந்த துர்கணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது ஏன்னா அதில் வாழப்போகிறது நம்ம பெறப்போகிற சுதந்திரம் வந்து இந்த மாதிரி வாழ்க்கைக்காக அல்ல இந்த மாதிரி அலங்கோலத்தை நம்ம பார்க்க போகிறது இல்லை இந்த தீமைகளெல்லாம் காணப்போகிறது இல்லை அது சமாதானம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது அதுக்கு ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறார் தான் சொல்கிறாரு ரெடி ஆகுங்க அதுக்கு அதுக்கு ரெடியாக இருங்க அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படிங்கிறார் சரி அப்போ இந்த மூன்று வசனங்கள் உங்களுக்கு காண்பித்தேன் அப்போ என்ன இதனுடைய காரியங்கள் என்ன இந்த மூன்று காரியத்தை காண்பித்தோம் இல்லையா ஒன்று முதற்பலன் முதல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் இல்லையா ரெண்டாவது அச்சாரம் கேரண்டி மூன்றாவது முத்திரை இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லி தருது நமக்கு என்ன போதிக்குது நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்னத்தை காண்பிக்கிறதுனா இன்றைக்கு நான் பெற்று அனுபவிக்க வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் பெற்று அனுபவிக்காத ஆள் என்ன வருதுன்றதை பற்றி ஒரு வெளிச்சமே இல்லாத ஆட்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பெற்று அனுபவிக்காமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க எதுக்கு சொந்தக்காரர்கள்ங்கிறத ருசி கூட பார்த்ததில்லை ஏன்னா அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இதை பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு ஞானசாணம் எடுத்தாச்சுங்க கோயிலுக்கு போகிறேன் நான் செத்தா அடக்கம் பண்ணுவாங்க நாட்டில் மோட்சம் போயிடுவான் ஆக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கேன் என்ன அவங்களுக்குள்ள ஒரு தவிப்பு என்னன்னு தெரியாது காத்திருப்பு நான் தெரியாது இதுக்காக வாஞ்சியாக காத்திருக்கிறதுனா என்னன்னு தெரியாது இது குறித்த ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னு தெரியாது முதற் பலன் வந்தால் அந்த முதற் பலனை பார்த்து விவசாயி எப்படி சந்தோஷப்படுறோம் அது மாதிரி சந்தோஷிக்கிறதுக்கு தெரியாது மகிழ்ச்சி அடைகிறதுக்கு தெரியாது உள்ள அவர்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் சொல்லி முடியாத விவரிக்க முடியாத சந்தோஷம்ங்கிறது தெரியாது புத்தி கட்டாத தேவ சமாதானம்ங்கிறது தெரியாது அதெல்லாம் தெரியாது பாருங்கள் தெரியாததுனால ஆவிக்குரிய ஜீவியமே என்னமோ மாதிரி இருக்குது இந்த லெவலில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள் ஏதோ சத்தா மோட்சன் போவோம் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு நான் நான் ஒரு ஏழை விசுவாசி நான் ஒரு குப்பை தூசி நான் ஒரு பூச்சி மூலம் முடுக்கில் ஏதோ இருந்துக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தர் தயவா என்னை ரட்சித்தார் நான் என்னை பரலவும் கொண்டு போவார் அட கடவுளை எதுக்காக ரட்சித்தார் குப்பை தூசி பூச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கா கிடையாதுங்க உங்களை ரட்சித்து திருத்துவத்தின் மூன்றாம் நபர் பரிசு தாவியானவர் கொண்டாந்து உங்களுக்குள்ள தங்க வச்சிருக்கிறார் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பரலோக பாவம் பரலோகம் அதை இங்கே கொண்டாந்துட்டார் அவர் பரலோகத்தை உங்கள் உள்ளத்தில் கொண்டு அவர் சொல்கிறாரு பரலோகத்தை இங்கேயே கொஞ்சம் அனுபவிச்சு அனுபவிச்சுப்பார்யான்றார் அந்த பரலோகம் பரலோன்னு க இருக்கிறியே ப பரலோகம் இன்ப நாடே அப்படின்ட்டுருக்கிற அதை கொஞ்சம் இங்கேயே கொஞ்சம் அனுபவிச்சுப்பார் அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சி அந்த வெற்றி அந்த வாழ்வை அந்த ஜெயத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு பாருன்றார் இப்போ நான் சொல்லுகிறேன் இந்த ஆல்ரெடி ஆல்ரெடி நல்லா அனுபவிங்க ஆல்ரெடி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இதுக்காக கெஞ்ச வேண்டியதில்லை கழுவ வேண்டியதில்லை புரள வேண்டியதில்லை கூக்கர விட வேண்டியதில்லை இதுக்காக போய் உபவாசம் இருந்தால் ஐயோ ஆண்டவரை வரை தருவீரா தரமிட்டு தரமாட்டீரான்னு கேட்க வேண்டியது இல்லை தந்துட்டாரு கொடுத்துருக்கிறாரு இதை அனுபவிக்க வேண்டியது தான் இந்த நாட்டியட்டு இருக்குது பாருங்க நாட்டியட்டு அதை வந்து இப்பவே வந்துருச்சுன்னு நினச்சி குழம்பி அதை எதிர்பார்த்து குழம்ப கூடாது சிலர் இருக்காங்க பாருங்க சொல்றாரு என்னங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சேன் நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா இதெல்லாம் பிரச்சனையா இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை வரணும்னு நான் நினைக்கவே இல்லையே பண்ணிட்டான் அது இப்படி ஆச்சு இது அப்படி ஆச்சு உலகம் இவ்வளோ அநியாயமா இருக்குதுயா அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இந்த உலகத்தில் எதில் கை வச்சாலும் பிரச்சனையாக இருக்குது எங்கே போனாலும் போராட்டமாக இருக்குது இதெல்லாம் மாறிடும் நினச்சேன் நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது நினச்சேன் இதெல்லாம் மாறிடும் நான் சொன்ன ஞானஸ்தானம் எடுத்தோன்னே பரலோகமாக போயிட்டீங்க பூலோகத்தில் தானே இருக்கிறீங்க பரலோகத்திலேயே இருக்கிறீங்க விசாசே இல்லாத பாவமே இல்லாத பொல்லாத மனுஷர்களே இல்லாத எதுவுமே எந்த தீங்கும் எல்லா எந்த பொல்லாப்பும் இல்லாத ஒரு பரலோகத்தில் நீங்கள் வாசம் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க இங்கே இருக்கிறீங்க அதனால தான் வீட்டை வெளியே போகும்போது நல்லா பெரிய பூட்டை பார்த்து நல்லா பூட்டிட்டு போகிறீங்க ஏன்னா திருடன் ஜாஸ்தி இல்லையா இங்கே இருக்கிறீங்க ரோட்டில் போகும்போது கண்ணை ரெண்டு பக்கமும் நல்லா திறந்து பார்த்து க்ளீனாக பார்த்து க்ராஸ் பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி ஓட்டுறாங்க கொஞ்சம் கூட ஈவியரகம் இல்லாமல் சில பண்ணுவாங்க கத்தர் நமக்கு உதவி செய்யணும் கத்தருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும் கத்தர் நம்ம கூட இருந்து நடத்தணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க வேலையை செய்கிறீங்க எல்லாம் கொண்டாந்து தாங்க தாம்பாளத்தில் ஒன்றும் கொடுத்துட்றது இல்லை கத்தர் நமக்கு தயவை கட்டளை இடணும் அவர் சொல்கிறாரு நீ கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாத கட்டளைடுவேன்றார் ஏன்னா இந்த உலகத்தில் தேவைங்க ஏன்னா சாமான் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் செய்துக்கிட்டு இருக்குது அது வேலை கீழே இழுத்து எழுத்து ஆளை அவர் சொல்றாரு என்ன நம்பு என்ன விசுவாசி ஆசீர்வாத்த நான் கட்ல இடுவேன் ஆப்ரஹாமின் ஆசீர்வாத்துக்கு சொந்தக்காரன் நான் உனக்கு கட்ல இடுவேன் அப்படிங்கிறாரு இல்லைங்களா நல்லா யோசித்து பாருங்க அதனால்தான் என்ன பேசுறோங்கிறது ஜாக்கிரதையாக கிடையாரு என்ன எண்ணுகிறோம்ன்றது ஜாக்கிரதை என்ன பிசாசு இருக்கிறான் ஒருத்தன் உலகத்துல பாருங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வீட்டை போட்டு பெரிய போட்டு போட்டா போதும்னு நினைக்கிறோம் வீட்டை பெரிய பூட்டு போட்டால் பிசாசு வரமாட்டானுக்கு கேட்டு திறந்துருக்குது மைண்டில் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக திறந்துருக்குது பொல்லாத காரியங்களை அவநம்பிக்கையை பேசி பண்ணுறதுக்கு வாய் திறந்துருக்குது மைண்டு கேட்டு திறந்துருக்குது கண் திறந்துருக்குது பொல்லாத காரியங்களில் இது ஈடுபடுது இதை ஈடுபடும் போது பிசாசு உள்ள நுழைஞ்சிட்றான் பிசாசுக்கு நுழைஞ்சு அங்கே தாண்டவம் மாடுறதுக்கு ஒரு இடம் ஆகிடுது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம் தீங்குகள் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் பொல்லாப்புகள் நிறைந்த ஒரு இடத்துல இருக்கிறோம் ஆனால் இங்கே ஆவியானவரை நம்ம கொடுத்துருக்கிறார் வெற்றி வாழ்க்கைக்கென்று ஜெயிக்க வேணும் என்று நம்ம ஜெயிக்க பண்ண வேணுமென்று கத்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு ஆவியானவரை கொடுத்துருக்கிறாரு சபையை கொடுத்துருக்கிறார் போதகர் கொடுத்துருக்கிறாரு எவ்வளோ அருமையான காரியங்கள் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறார் நாம் வெற்றி பெற வேணும் என்று கொடுத்துருக்கிறார் கர்த்தர் இதெல்லாம் நம்ம முடியாது குறிப்பாக மெயினாக ஆவியானவர் அவர் தான் அல்டிமேட் டீச்சர் அங்கே போதிக்கிறோம் ஆனால் அவர் தான் உங்களுக்கு காட்டுறாரு சத்தியம் உணர்த்துறாரு அவர் தான் நான் போதிக்கும் போது கூட அவர் வந்து உங்களுக்கு வா உங்கள் உள்ளத்தை அப்படியே உழுக்கி இதை உள்ள நுழைய வைக்கணும் இல்லைன்னா இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்போம் நம்ம எப்போ பிரசங்கத்தையும் செய்கிறார் ஆண்டவர் இந்த உலகம் அப்படி உலப்பட்ட உலகம் குறைவுள்ள உலகம் தீங்கு நிறைந்த உலகம் அப்போஸ் தான் பவுல் பாருங்கள் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டோம் நான் ஆட்சிக்கு பட்டோன்னு நான் நினச்ச பிரச்சனையே இருக்காதுன்னு இல்லையே அவர் இடம்லாம் பிரச்சனை இவர் போகிறதுக்கு முன்னால் லெட்டர் அங்கே போயிருக்குது இந்த ஆள் வந்தால் நல்லா உதச்சு அனுப்புங்க யூதர் லெட்டர் அனுப்பிச்சிருக்குறாங்க அங்கே போனோன்னு அடிக்கிறதுக்கு ரெடியாக காத்திருக்கிறான் சிறைச்சாலையில் போடுறதுக்கு ரெடியாக காத்திருக்கிறான் துன்பப்படுத்துறதுக்கு காத்துட்ருக்குறாங்க இவ்வளோத்தையும் பார்த்து அவர் இல்லை புலம்பிக்கிட்டு இல்லை நெகட்டிவ் ஆகிடல ஈவன் நல்ல முடியாது நான் நான் நினச்ச ஒன்றுமே பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சிக்க அவருக்கு தெரியும் இந்த உலகம் அப்படி தான் கிறிஸ்துவை வெறுத்த உலகம் நம்மை வெறுக்கும் கிறிஸ்துவ சிலுவையில் அறிஞ்ச உலகம் நம்மளை அதுவும் பண்ணால் அதுக்கு மேலேயும் பண்ணும் விட்டா உலகம் இப்படிப்பட்ட உலகத்தில் நான் வாழுகிறேன் இப்படிப்பட்ட உலகத்துக்கு ஆண்டவர் தேவை இதை பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் ஊர் ஊராக பிரசங்கம் பண்ணி உலகம் முழுக்க பிரசங்கம் பண்ணி உலகத்தை தலைகளாக்குனவர்னு பெயர் பெற்றார் பாருங்க பவுல போஸ்களன் இந்த தடைகள் இந்த பிரச்சனைகள் கொண்டு வந்த எதிர்ப்புகள் இந்த பாடுகள் அப்படி பாடெல்லாம் லிஸ்ட் பண்ணுறாரு பெரிய லிஸ்ட் பண்ணுறாரு வாசிக்க நேரம் இல்லை எங்கெங்கே எவ்வளோ அடி வாங்கினார் எங்கெங்கே எத்தனை தடவை சிறைச்சாலைக்கு போனார் எத்தனை கப்பர் சேதம்லாம் ஆச்சு எல்லாம் ஆச்சு லிஸ்ட் பண்ணுறாரு அவர் பட்ட பாடுகள்லாம் ஆனால் ஒன்றும் கடவுள் அவருக்காக நியமித்த காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு தடையாக இல்லை எதுக்குமே பயப்படல மனுஷன் மரணத்துக்கெல்லாம் மாரணம் என்ன பெரிய இது என்று போயிட்டார் ஜீவாதிபதி இவருடைய ஆண்டவர் யாராவது கொன்னா அவர் வந்து நித்திய நித்தியமாக வாழ வைக்கிறவர் அதனால் மரணம் கொல்றவனுக்கு எதுக்கு தான் அவர் ஃபிலாசபி அதுதான் எவரே பதினொன்று முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தெட்டு வச வசனங்கள் வர வாசிக்கிறோம் அந்த மனுஷர்கள் அவருடைய பிலாசபியும் இவருடைய ஃபிலாசபியை வாசிக்கிறேங்க கேளுங்க ரொம்ப எட்டாம் அதிகாரத்தில் கடைசியில் சொல்கிறாரு உம்மது நிமித்தம் இந்நேரம் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க ஆச்சரியப்படுறோம் என்ன அப்படி ஆச்ச நேரிட்டாலும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரி பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களால் முற்றும் ஜெயங்குழுரவர்களாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் மரணம் கூட பிரிக்காதுன்ட்டார் எதுவும் பிரிக்காதுன்னு ஆமாம் இப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக பல நேரங்களில் அனுபவிக்க நேர்ந்தது அவருக்கு ஆனால் எதுவுமே என்னை ஏசி விட்டு பிரிக்க முடியாது நிச்சயிச்சிட்டார் நிச்சயித்து விட்டேன் நாம் நிச்சயிக்கிறோம் எதுவும் என்ன ஆண்டவர்கிட்ட பிரிக்க முடியாது ஆண்டவருடைய நோக்கம் நிறைவேறாமல் எதுவும் தடுக்க முடியாது நான் ஆண்டவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவேன் எதுக்காக பிறந்தேனோ அதை வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற நிச்சயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் மெய்யான கிறிஸ்தவனாய் விளங்க வேண்டும் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலையும் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் எல்லா போராட்டங்கள் மத்தியும் ஆயிரம் சவால்கள் மத்தியிலையும் ஆயிரம் பக்கம் திரும்ப நம்ம முடியல முடியல முடியலன்னு வருது அதன் மத்தியிலும் கத்தர் என்னை செய்ய சொன்ன காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பேன் என்று நிச்சயங்கள் வெற்றி பெறுவீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் உங்களுக்காக அற்புதமான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவியுங்கள் இனி வரப்போகிறவர்களுக்காக பொறுமையோடு காத்திருங்கள் நிச்சயமாக அதை அடைவீர்கள் எப்படி சொல்கிறேன் உள்ளே இருக்கிற ஆவியானவர் கேளு அவர் சொல்லுவார் தேவண்டிய பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்பா அப்பிதாவே கூப்பிடு 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 கூப்பிடுன்றாரு உள்ளே இருந்து கொண்டு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார் ஆமாம்மா பெரிய சுதந்திரம் மகத்தான அழியாத வாடாத மாசற்ற சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அதை அடைவோம் என்பதற்கு அச்சாரம் அதே முதற் பலன் அதற்கான முத்திரை பரிசுத்தாவியானவர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பலப்படுத்துவாராக இந்த நாட்களில் தைரியப்படுத்துவாராக தூக்கி நிறுத்துவாராக தோல்விகளை ஜெயமாக மாற்ற கிருபை செய்வாராக தேவைகளை நிறைவாக மாற்ற கிருபை செய்வாராக ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் வரலகோப்பிதாவை ததிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வார்த்தைகளுக்காக உள்ளங்களோடு பேசினபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆசீர்வதிந்த வினோதமான சூழ்நிலையிலே இக்கட்டான சூழ்நிலையிலே சவால் மிக்க சூழ்நிலையில உண்மை நோக்கி பார்க்கிறோம் நீரங்கள் ஆண்டவர் நீர் பெரியவர் இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என்பதை வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது நீர் நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படி ஆவியானவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களையும் உயிர்ப்பிக்கட்டும் பலப்படுத்தட்டும் தைரியத்தால் நிரப்பட்டும் சவால்கள் எல்லாம் மேற்கொள்ள வழிகாட்டுவீராக வழி நடத்துவீராக இந்த சூழ்நிலையில் வெற்றி பெறுறது எப்படின்னு காண்பிப்பீராக அவர்களுக்கு எல்லாவற்றுக்கு எல்லா மக்களுக்கு நீர் இருப்பீராக விசேஷமாக இந்த சபை மக்களுக்காக நீங்களை பார்த்து கொண்டிருக்கிற டெலிவிஷன் மூலமாகவும் மற்ற ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக தேவைகள் உள்ளவர்களுக்காக பிரச்சனையில் உள்ளவர்களுக்காக பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக எல்லா தேவையை சந்திப்பீராக வேலப்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக காத்துக்கொள்வீராக அப்படியே வல்லமுள்ள கரத்திலும் படைக்கிறோம் ஆசீர்வதித்து காத்துக்கொள்